சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் பலவாட்டி நம்ம மீடியா ஆளுங்களுக்கும் நம்ம விமர்சன எதிர்வாரங்களுக்கும் நம்ம ஃபேன்ஸ்க்கும் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் படம் வெற்றி அடைஞ்ச போது. பட் பொதுவாக நான் ஒரு ரூலாக வச்சுப்பேன் எப்போவுமே, ஒரு படத்தோட படம் ரிலீஸ் ஆன உடனே அது வந்து அப்படியே ஒரு குளிச்சுட்டு வெளியே வந்து அதோட வெற்றிகரமான ஒரு படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா உடனே நான் ஊர் விட்டே போயிடுவேன். அதே மாதிரி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 மாதம் போகுது. இன்றைக்கி தான் நான் திரும்பி சென்னைக்கே வரேன். இதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கே வந்தது கிடையாது. ஏன்னா அந்த பாராட்டு வந்து சில சமயம் நம்மளை வந்து குழப்பிடும். நம்ம வந்து ரொம்ப பெரிய அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வைக்கும். பட் வாய் டு ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு த மீடியா அண்ட் ஃபேன்ஸ். ஐ திங்க் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். இது வந்து மிக சிறந்த விஷயம். யாருமே தியேட்டருக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, படம் நல்லா ஓடலை, பப்ளிக்கு பிடிக்கல, பப்ளிக்கு புரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே இல்லை. மனசால் வந்து ஒரு கதை எழுதி நல்ல கதையாக இருக்குன்னு நம்பி நம்ம வந்து அந்த கதையை எடுத்து ஒரு வெறித்தனத்தோடு எடுத்து நம்ம பப்ளிக்கில் விட்டோம்னா, அவங்க வந்து நான் அந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி கூட நான் சஷிட்டு சொல்லிட்டிருந்தேன், சார் சஷி பயப்படாதீங்க, மக்களுக்கு புரியும், பிசி சென்டருக்கு புரியும், பிசி சென்டர் வந்து இதை கொண்டாடுவாங்க, தைரியமாக ரிலீஸ் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரிலீஸ் பண்ணுங்கள், நிறைய வாட்டி நான் சஷிட்டு சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு நான் இன்றைக்கி ஏன் நன்றி சொல்கிறேன்னா, படம் பிடிச்சி போச்சுன்னா மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து ஓன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து விக்ரம் வேதா தான். இப்போ புதுசாக பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த படத்தினால சுயநலமாக நான் அடைஞ்சது என்ன அப்படின்னா, நிறைய பேரோட அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்தின் மூலமாக. அது எனக்கு இந்த படம் எனக்கு செஞ்சது. அது ஆக்சுவலாக வந்து என்னை வந்து இன்னொரு கேடருக்கு எடுத்துகிட்டு போச்சு இந்த படம். நான் பெருசாக அப்படி எதிர்பார்க்கல. அதுக்கு நான் முதல்ல என்னோடய இயக்குனர் புஷ்கர் காத்தி அவங்களுக்கு ஏற்கனவே 1000 தடவை நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த 1000 முத்தங்களோடு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. மேடி சாருக்கு, அப்புறம் என் ப்ரொடியூசர் சசி சாருக்கு இந்த கதையை நம்பினதுக்கு, அப்படி என் கூட ஒர்க் பண்ண அப்புறம் கதிர், எந்த ஈகோவும் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணதுக்கு, பட் சாம், எல்லாருக்குமே, பிஎஸ் வினோத் சார், வரு, எல்லாருக்குமே சேர்ந்து சரி நெகிழ்வாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. எனக்காக ஒரு நாள் எனக்கு ஒரு வரலாறு எழுதுனாங்கன்னா அந்த வரலாறுல இந்த படம் முக்கியமான பக்கத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை. So, yeah, thank you for giving me Chandra. I think it was very important to the film and I had so much fun playing it. And Pushka Gayathri, I think you guys are fabulous directors. Maddie sir, ninga da vandha annikku vandha 100 naal function na pesren ipo ellam pesa maten sonninga. So today we are in the 100 days function. So woohoo to all of us and thank you again Shashi for having me in this film. Thank you, thank you, thank you. Thanks. So in the function vandu enga sarbaga the first people we want to thank is the press and unga sarba audience vandadukku big big thanks. And poduva vandu ipo chief technicians ipo directors actors vandu notice aayiruvaanga padam work odachna background notice aayiruvaanga. பட் ஒன்று வந்துட்டு நாங்கள் ரொம்ப சின்சியராக நம்புறது வந்துட்டு, ஒரு படங்கிறது வந்துட்டு இப்போ நாங்கள் மட்டும் க்ரியேட்டர்ஸ் இல்லை, எங்களோட ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு கோ க்ரியேட்டர்ஸ் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ சும்மா அவங்களோட உழைப்பு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அவங்களோட க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. இப்போது நீங்கள் இவர் பாபு இருக்காருங்க, அவர் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் நீங்கள் லெங்க்தியாக ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க, அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ட்ரை பண்ணோடனே அது அச்சீவ் பண்ண முடியல, ஆக்சுவலாக அது சரியாக வரல. அப்புறம் அவரும் முகேஷும் சேர்ந்து இல்லை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ரிஹர்ஸ் பண்ணி, ஸோ அப்போ தான் அந்த, ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது வந்துட்டு இப்போ க்ரெடிட்ஸ் இப்போ எங்களுக்கு மட்டும் போகும், பட் ஆனால் நீங்கள் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்த்தோட உழைப்பு, ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு பயங்கர டெடிக்கேஷன் இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ இல்லை இங்கே சும்மா இவர் பழனி அவர் வந்துட்டு அங்கே பாம் செட் பண்ணிட்டே இருப்பார், இவர் நம்ம மாஸ்டர் திலீப் மாஸ்டர் வந்துட்டு அப்பப்போ அவங்க ரெண்டு பேரும் செல்லமாக திட்டிப்பாங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம தியேட்டரில் ஆக்ஷன் பார்க்கும்போது அங்கங்கே வெடிக்கிறது வந்துட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக படமாக தான் பார்க்குறோம், பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற இது வந்துட்டு ஒரு, ஸோ இந்த விழாவுடைய ஒரு மெயின் பர்பஸ் வந்துட்டு அவங்கள எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க விஜயலட்சுமி, அவங்க டப்பிங் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னோட, அஃப்கோர்ஸ் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வந்து பிச்சு உதறிடுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆக்சுவலி என்டையர் டீம், இங்கே எங்கள் ரூமில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே ஒரு கோ க்ரியேட்டராக ஒரு இந்த ப்ராடக்டை வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, இது ஒரு பெரிய நன்றி சொல்ல தெரியல. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை சன். ஒரு வாட்டி அவர் வந்து இந்த படம் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னார் அது. ஸோ ஐட் லைக் டு தேங்க்
him as well. So, and miss say pannakudadu Sanjay Vadva, who's been like my mentor through all of my so many years in the industry. Na Tamil padam eduthadhila enga kaana poitaar irukara Sanjay illaya okay phone la irukara Sanjay Vadva from AP International. Na first Tamil padam eduthadhila irundhu inni varaiyum he's been there with me. I want to thank him. Indha padathukku ரவி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் அது ஒரு தற்செயலான ஒரு 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 பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அவ்வளோ நெருங்கிய நண்பராயிட்டார். நம்ம படம் வரிசையாக பண்ணிகிட்டு இருக்கோம், தமிழ் படமும் இப்போ சேர்ந்து தமிழ் படம் பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ்க்கு ஐ ரியலி வாண்ட் டு தேங்க். இந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை, அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தூரத்தில் இருந்துருக்காங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் அவங்க கையில் போய் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். பட் அதை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு எந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எத்தனை பிரிண்ட் ரிலீஸ் பண்ணணும், எப்படி அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றது வந்து ஒரு தனி இது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ட்ரைடன்ட் ஆர்ட். அண்ட் ஃபைனலி ஆல் ஆஃப் த ப்ரெஸ், நான் ஃபஸ்ட்டு டே தமிழ் படம் ரிலீஸ் போது சொன்னது தான், புதுமையான முயற்சியை வந்து வயநாட் ஸ்டுடியோஸ் இது வரையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அன்றைக்கி ஆரம்பித்து 8 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கு 8 இயர்ஸ் ஆரம்பிச்சது. இன்னி வரையும் ஒரு படத்தில் கூட அந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போகவே இல்லை. வி ஹவ் நாட் காம்ப்ரமைஸ்ட் ஆன் எனி திங். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் தட் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச்.